வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் மலச்சிக்கல் கான்ஸ்டிபேஷன் பற்றி ஒரு பாட்டு வடிவத்தில் சொல்கிறேன். இப்போ ரீசெண்டாக ஹிட்டான ஒரு டிஎஸ்பி பாடல் அது, தேங்க்ஸ் டு ஹிம். 90-95 விழுக்காடு வந்து மலச்சிக்கல் காரணங்கள் வந்து ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் இல்லை. சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும், சாப்பிட்றதுலேயும் எக்ஸசைஸ் பண்ணுறதுலேயும் தண்ணி அதிகமாக குடிக்கிறதுலேயும் ஒரு சின்ன வழிமுறைகள் பின்பற்றினா போதும். பாட்டு கேளுங்க. கான்ஸ்டிபேஷன் ஆனா கான்ஃபிடன்ஸ் குறையும், வெளிக்கு போகலேனா வயிறு வீங்கி வலிக்கும். Come on buddy, are you going to tell it to? Every morning you should always do it too. Come on gopi, why you always forget to? It has been a long time since you did it too. மலச்சிக்கல் வந்தா மருத்துவரிடம் செல்லு, வாரம் 3 times கூட போகலன்னா சொல்லு. ட்ரை அண்ட் ஹார்டா வந்தா டாக்டரிடம் செல்லு, ஃப்ளஷ் அவுட் பண்ணா கூட புளோட்டிங்கன்னா சொல்லு. கம் ஆன் டேடி, ஆர் யூ கோயிங் டாய்லெட் டு? எவ்ரி மார்னிங் யூ ஷுட் ஆல்வேஸ் டூ இட் டு. கம் ஆன் மம்மி, டோன்ட் யூ எவர் ஃபர்கெட் டு? முக்கி முக்கி போனா பிளாடர் டேமேஜ். ஹை ஃபைபரு டயட்டு, சப்பாத்திலே சேர்க்கணும், காய்கறியும் பழமும் செத்துக்கணும். ஆக்டிவாக இருந்தா உன் குடலும் ஆக்டிவாகும், வெட்டு கிளாஸ் தண்ணி குடிக்கணும். வந்தவுடன் போனோ வம்பில்லாம போகும், அடக்கி வச்சா அடக்கமாகி போகும். திடீர் மலச்சிக்கல் முதியவர்க்கு வந்தா கேன்சர் அடக்குதான்னு பார்த்திடணும். வெஸ்டர்ன் டைப்பு முக்க வைக்கும் டாய்லெட்டு, இந்தியன் டைப்பு சீரி பயும் ராக்கெட்டு. அடக்கி வைக்கும் பழக்கம் பேடு ஹாபிட்டு, வந்தவுடன் போவதுதான் டாலெட்டு. கம் ஆன் படி, நீ டெய்லி கக்கூஸ் போனா குடல் சுத்தமாகும், அப்படி போகலேனா உன் பின்னால் பட்டாஸ் வெடிக்கும். கான்ஸ்டிபேஷன் ஆனா கான்ஃபிடன்ஸ் குறையும், வெளிக்க போகலேனா உன் வயிறு வீங்கி வலிக்கும். கம் ஆன் படி, ஆர் யூ கோயிங் டாய்லெட்டு? Every morning you should always do it too.